ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேனெல்லி சமையல். உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த, ஹைச்பி லெவலை இன்க்ரீஸ் பண்ண வாரத்தில் நாலு நாள் இது போல் செஞ்சு சாப்பிடுங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு கேழ்வரகு இல்லை கேப்பை ராகின்னு சொல்லுவாங்க, அதை எடுத்திருக்கேன். இது கூடவே ஒரு கப் அளவுக்கு கருப்பு கொண்டக்கடலை எடுத்திருக்கேன். கூடவே அரை கப் அளவுக்கு கருப்பு உளுந்து, அப்படி இல்லைன்னா வெள்ளை உளுந்து, எதுனான்னு எடுத்துக்கோங்க. இதை நாலஞ்சு தடவை நல்லா கழுவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு நாலு மணி நேரம் போல் ஊற வச்சுக்கோங்க. அதிகமாக இருந்ததுனால வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி நான் நாலு மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். நல்லா இந்த அளவுக்கு ஊறி வந்ததுக்கு அப்புறமா இதை அப்படியே வடிச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட அஞ்சு பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, கூடவே ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி நல்ல பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அதிகமாக இருக்கிறதுனால நான் ரெண்டு பேட்சாக அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ அரைச்ச விழுத வேறொரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இது போல் நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மிச்சம் இருக்க கொண்டக்கடலை ராகியை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு, அது கூட இஞ்சி பச்சை மிளகாய் சீரகம் சேர்க்க தேவையில்லை, ஃபஸ்ட்டு சேர்த்ததே போதும். இதையும் அரைச்சி இதோட சேர்த்துக்கோங்க. இப்போ மிக்சி ஜாரில் ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு இது போல் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. எப்பவும் ஒரே மாதிரி இட்லி தோசை செய்யாமல் இது போல் ஹெல்த்தியாக சிம்பிளாக செஞ்சு கொடுங்க, எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது நல்லா தோசை மாவு அளவுக்கு இப்படி எடுத்து ஊற்றுற அளவுக்கு இருந்தால் போதும். இதை அப்படியே மூடி போட்டு மூடி ஓவர் நைட், அப்படி இல்லைனா ஒரு எட்டு மணி நேரம் போல் நல்லா புளிக்க வச்சிடலாம். நான் ஒரு எட்டு மணி நேரம் போல் புளிக்க வச்சுருக்கேன். நல்லா இது போல் நல்லா புளிச்சு வந்திருக்கும், மாவு பொங்கி நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். அரைச்ச உடனே புளிக்க வைக்காமல் சுடுறதா இருந்தாலும் சுட்டுக்கலாம், ஆனால் நான் ஒரு எட்டு மணி நேரம் போல் நல்லா புளிக்க வச்சு எடுத்திருக்கேன். ரொம்ப புளிக்கக்கூடாது, ஒரு எட்டு மணி நேரம் போல் வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ அதை அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த இடத்துல தண்ணி தேவைப்பட்டால் தண்ணி வைத்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. தோசை மாவு பதத்துக்கு இருக்கிற அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுக்கலாம், இது அப்படியே இருக்கட்டும். இதுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு சட்னி ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்சி ஜாரில் காரத்துக்கு ஒரு நாலு பச்சை மிளகாய், ஒரு சில் தேங்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு மூணு பல்லளவுக்கு பூண்டு, நல்ல கையளவுக்கு ஒரு குத்தளவு வறுத்த வறுக்கல்ல தோலை நீக்கிட்டு சேர்த்துருக்கேன். ரெண்டு கருவேப்பிலை எனக்கு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு கால் டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உப்பு, கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா இது போல் அரைச்சி எடுத்துகிட்டு இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிட்டு மிக்சி ஜாரை அலசி தண்ணி சேர்த்துடலாம். வேர்க்கடலை வறுத்திருந்தால் ரெண்டே நிமிஷத்தில் இந்த சட்னி ரெடி பண்ணிடலாம். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கறதுக்கு ஒரு தாளிப்பு கண்ணியில் எண்ணெய், கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து தாளித்து கொட்டினீங்கன்னா அருமையான தேங்காய் வேர்க்கடலை சட்னி ரெடி ஆயிரும். சிம்பிளாக ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதுவும் இந்த தோசைக்கு இந்த சட்னி அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல்லை அடுப்பில் வச்சுட்டு நம்ம நார்மலாக தோசை சுடுற மாதிரி நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். எவ்வளோ மெல்லிசாக ஊற்ற முடியுமோ அவ்வளோ மெல்லிசாக ஊற்றி எடுத்தாலும் தோசை அவ்வளோ சூப்பராக வரும். கேழ்வரகு கொண்டக்கடலை ரெண்டுலேயுமே இரும்பு சத்து, நார் சத்து, புரதச்சத்து அதிகமாக இருக்குது, அதனால் அனீமியா வராமல் பாதுகாக்கும், ஹெச்பி லெவலை இன்க்ரீஸ் பண்ணும், உடலுக்கு ஆரோக்கியத்தை மேம்படுத்தும், எலும்புகளை நல்லா வலுவாக்கும். இதுக்கு மேலே கொஞ்சம் நெய் அப்படி இல்லைனா எண்ணெய் தடவிட்டு நல்லா திருப்பி போட்டுக்கலாம். நல்ல மொறு மொறுன்னு ராகி கொண்டக்கடலை தோசை ரெடி ஆயிரும். கொண்டக்கடலையில் இரும்பு சத்து, செலீனியம், ஃபைபர் அதிகமாக இருக்கிறதுனால இதே ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. நீரிழிவு நோயாளிகளுக்கு ரொம்ப நல்லது, இரத்த அழுத்தத்தை குறைக்கிறது. இதுபோல் நல்ல ஹெல்த்தியான சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல நார்ச்சத்து நிறைய இருக்கிறதுனால உடம்புகளுக்கு ரொம்ப நல்லது. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை வாரத்தில் ஒரு நாலு நாளாவது சாப்பிடும்போது ஹெச்பி லெவலை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும்.
இதுக்கு நல்ல பெஸ்ட்டாக வேர்க்கடலை சட்னி நல்லாயிருக்கும். நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.